வணக்கம். தமிழ் கிளவி நியூஸின் ஆகஸ்ட் 16 இரவு 9 மணி முக்கிய செய்திகள். வாசிப்பவர் வீரா. பெட்ரோல் டீசல் உள்ளிட்ட எரிபொருள் மீதான சுங்க வரியை குறைக்கும் திட்டம் தற்போதைக்கு இல்லை என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் 1851 பேருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. 20 மாவட்டங்களில் புதிய உயிரிழப்பு ஏதும் இல்லை என்று சுகாதாரத்துறை அறிக்கை அளித்துள்ளது. தடுப்பூசி போடாதவர்களுக்கு 100 நாள் வேலை இல்லை. வேதாரண்யம் பகுதியில் தடுப்பூசி முகாம்களில் குவியும் கிராமத்தினர். திமுகவின் 100 நாள் ஆட்சி திருப்திகரமாக இல்லை. மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேட்டி. தமிழகத்தில் 7 ஐபிஎஸ் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. நடிகை மீரா மிதுனை காவலில் எடுத்து மனநல ஆலோசகரை உடன் வைத்து விசாரிக்க திட்டம். முறையாக பயிற்சி பெற்றவர்கள் மட்டுமே கோவில் அர்ச்சகர்களாக நியமிக்கப்படுவர் என்று உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு விளக்கம். ஆப்கன் வான்வெளியை பயன்படுத்த வேண்டாம், முக்கிய விமான நிறுவனங்கள் முடிவு. சென்னையில் குறையும் கொரோனா பாதிப்பு, கோவை மீண்டும் முதலிடம் பிடித்தது. சற்று முன் தமிழகத்தில் 18 மாவட்டங்களில் அதிகரித்த கொரோனா பாதிப்பு, கடைகள் மூட உத்தரவு, புதிய கட்டுப்பாடு அமல், முழு விவரம் நம்ம சேனலில் இருக்கு. தமிழகத்தில் பிஹெச்ஹெச் என்பிஹெச்ஹெச் ரேஷன் அட்டைக்கு புதிய இலவசம், தமிழகம் முழுவதும் மகிழ்ச்சி உத்தரவு, முழு விவரம் நம்ம சேனலில் இருக்கு. தமிழகம் முழுவதும் அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு, முக்கிய செய்தி, முழு விவரம் நம்ம சேனலில் இருக்கு. பெண்களுக்கான இலவச பேருந்து பயண திட்டத்தில் மதுரை மாவட்டத்தில் தினமும் 2.16 லட்சம் பேர் பயனடைந்து வருகின்றனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் கிளவி நியூஸோடு தொடர்ந்து இணைந்துடுங்கள். நன்றி, வணக்கம்.